ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இது டிசம்பர் மாதம் முதல் தேதி. ஆகவே ஒரு வாக்குத்தத்த செய்தியை எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்கின்ற நீங்கள் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் என்னை உங்களை காணும்படியாகவும் இந்த திருச்சபைக்கு வரும்படியாகவும் ஆண்டவர் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இதுதான் அட்வென்ட் காலத்தினுடைய ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த செய்தியும் கூட. ஆகவே அருமையான ஆண்டவர் நமக்கு விசேஷமாக நமக்கு இந்த நல்ல மாதத்திலே, இது வருகையின் மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. வருகையின் மாதம், இயேசுவானவர் சீக்கிரமாக வரப்போகின்றார். வாசிக்க கேட்ட அருமையான சுவிசேஷ பாடத்திலும் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 24:4 நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகாக 36:1 அங்கே வேதம் கூறுகின்றது, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவர், சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவர் அவரே தம்முடைய வாயினாலே என்ன சொல்லுகின்றார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். சீக்கிரமாக வரப்போகின்றேன் இந்த வார்த்தையை ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் இந்த பூலோகத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்றால், அந்த நாளிகை நான் அறிந்திருக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாது அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று சொல்லி. அதுதான் உண்மை. அவருடைய சொந்த வார்த்தைகளினாலே தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல பிதாவாகிய தேவன் சீக்கிரத்திலே மீண்டுமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை குறித்து அவருக்கு மட்டுமே தெரியும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் அநேகர் பற்பல விதத்திலே பற்பல காரியங்களை சொல்வதை பார்க்கின்றோம். சில தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள், இயேசுவானவர் இன்று வருவார், அன்று வருவார், 2020 வருவார், 2021 வருவார், 2025 வருவார். இப்படி பற்பல வாக்கியங்களை வார்த்தைகளை ஒருவேளை பலர் பலவிதமாக சொன்னாலும் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிக திட்டமாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த நாளையும் அந்த நாழிகையும், அதாவது அந்த நாளையும் அந்த நேரத்தையும் நான் அறிய மாட்டேன், என் பிதா தவிர வேறு யாருக்கும் தெரியாது, மீண்டுமாய் நான் எப்பொழுது வருவேன் என்று சொல்லி. ஆகவே சீக்கிரத்திலே வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, என்னுடைய சிறு வயது அல்லது என்னுடைய இளமை பருவம் முதற்கொண்டு நான் அடிக்கடி கேட்கின்ற ஒரு அருமையான ஒரு பாடல், ஒரு பாடலை பாடுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னவென்றால் அந்த பாடல், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்துடுவோம் என்கின்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். காரணம், சிறு வயதாக இருக்கும் பொழுதே நான் கேட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இன்றைக்கு எனக்கென்றால், எனக்கு ஏறக்குறைய இப்பொழுது 58 ஆகிவிட்டது. இந்த 58 நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் என்னவென்றால், இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான்.
என்னையா இயேசு ராஜா வருவார் வருவார் வருவார்னு சொல்றீங்க, வந்த பாடும் இல்லை போன பாடம் இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்த வசனம் என்னவென்றால், இதோ சீக்கிரத்திலே நான் வருவேன், இதோ சீக்கிரத்திலே நான் வருவேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு அதே இயேசுவானவர் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், அந்த நாளையும் அந்த நேரத்தையும் அதாவது நாளிகையும் நான் அறியேன், பிதாவை தவிர வேறு யாருக்கும் இந்த அருமையான காரியம் தெரியாது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 24:36 அவர் சொல்லுகின்றார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பாருங்க, தேவனோடு கூட இருக்கக்கூடிய தூதர்கள், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள், அவர்களுக்கே தெரியாதான் எப்போ இயேசு ராஜா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மனிதர்கள் தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு இப்போ வருவார், அப்போ வருவார், இப்போ ராஜா வரப்போற, நியாயாதிபதியா வரப்போறாரு, இந்த தேதியில வருவாரு, இந்த வருஷத்துல வருவாரு, பொய்யான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு மக்களை மிரட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு திட்டமாக இயேசுவானவர் சொல்லுகின்றார், பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கே இது தெரியாது. அப்படி என்றால் நம்மை பார்த்து இயேசுவானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 மிக திட்டமாக அவர் சொல்லுகின்றார், இதோ சீக்கிரத்திலே நான் வருவேன், சீக்கிரத்திலே வருகிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு வாசிங்க, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா, உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன் கிரீடத்தை பற்றிக்கொள். ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி அருமையான ஒரு கிரீடத்தை வைத்திருக்கின்றார். அவர் வழும்பொழுது அவர் நமக்கு ஒரு அருமையான கிரீடத்தை தரப்போகின்றார். எல்லாருக்கும் ஒரு கிரீடம் தரப்போகிறார், எல்லாருக்கும் ஒரு கிரீடம். யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வச்சு அவர் சொல்கின்றபடி நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இயேசுவானவர் என்ன தரப்போறாரு, ஒரு கிரீடத்தை தரப்போகின்றார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் வரப்போகின்றார், சீக்கிரமாக வரப்போகின்றார், என்றைக்கு வரப்போகின்றார், எந்த நேரத்தில் வரப்போகிறார் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குரிய கிரீடத்தை என்ன செய்யணுமா, நாம சரியா அதை காத்து கொள்ள வேண்டும், அது சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்வதற்கு சரியானபடி நாம் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான காரியமாக அவர் சொல்லுகின்றார். மட்டுமல்லாது வாசிக்க நாம் வாசித்த அருமையான மத்திய எழுதின சுவிசேஷம் 24:42 மீண்டுமாய் அவர் சொல்லுகின்றார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது, அதற்காக என்ன செய்யணுமா, விழித்திருக்க வேண்டும், தூங்கிடக்கூடாது. சில ஆலயத்தில் வந்து தூங்குவாங்க, சில பஸ்ஸில் போகும்போது தூங்குவாங்க, சிலர் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. நீ தூங்கிட்டேன்னா என்ன ஆயிரும், ஆண்டவர் வந்துட்டாருனா உன்னை விட்டுட்டு அவர் போயிடுவார். அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருங்கள். ஒருவேளை நான் தூக்கத்தை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தூக்கம் மட்டுமல்ல எந்த சமயத்திலும் ஆண்டவர் வருவார். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், அதற்குரிய காரியங்களை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் அவர் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார். அதுதான் இந்த அட்வென்ட் காலத்தினுடைய முக்கிய செய்தி. டிசம்பர் மாதம் ஆரம்பித்து விட்டாலே ஒருவேளை அநேகர் என்ன சொல்வார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும், கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும். உண்மைதான், கிறிஸ்துமஸ் என்பது என்ன, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததுதான் கிறிஸ்துமஸ். ஆகவே மீண்டும் நாம் என்ன சொல்லுகின்றோம், இயேசுவானவர் மீண்டும் வரப்போகின்றார். அவர் ஒரு பிதாவுடைய குமாரனாக வரப்போவதில்லை, இப்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகின்றார், நமக்கு கிரீடம் கொடுக்கின்றவராய் வரப்போகின்றார், நம்மை நியாயம் தீர்க்கின்றவராய் வரப்போகின்றார். நாம் செய்த நன்மையான காரியங்களை
நியாயம் தீர்த்து நமக்கு சிறப்பான கிரீடத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் வரப்போகின்றார். ஆகவே இந்த சிறப்பான நாட்களில் விசேஷமாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிற்கு நாம் உட்பட்டவர்களாக போகின்றோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய ஒரு அருமையான இந்த அருமையான காரியத்தை புரிந்து கொண்டு விழிப்பு உணர்வர்களாய் விழித்தவர்களாய் விழிப்பு உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் விழிப்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். தூக்கத்தில் மட்டும் அல்ல, எல்லா காரியத்தை நம்ம செய்யும் போது நாம் ஜாக்கிரதையாக செய்யணும். இது ஆண்டவருக்கு பிரியமா, இது தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளும் நம் ஆண்டவருக்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய செயல்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஒருவேளை இப்படி நான் நடக்கும் பொழுது எனக்கு கிரீடம் கிடைக்குமா என்கின்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும். காரணம், சீக்கிரத்திலே அந்த ராஜாதி ராஜா வரப்போகின்றார், சீக்கிரமாக வரப்போகின்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தக்கவர்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே 44 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 44 வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். முதல்ல கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் விழிப்புணர்வுகளாய் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், ஆயத்தமாய் இருங்கள். அவர் என்றைக்கு வருவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு தோசை சொல்றோம் இல்லை, அல்லது ஒரு இட்லி சொல்றோம், என்ன செய்வோம்? முந்தின நாளே நல்ல அரிசி, நல்ல உளுந்து, அந்த உளுந்தம் எவ்வளவு அளவு போடணும், அந்த அரிசி எவ்வளோ அளவு போடணும்னு சொல்லி ஊற வச்சு, அது ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிற்பாடு அதில் மைய அதை அரைச்சி அதை பிற்பாடு அதை பத்திரமாக வச்சு அது புளிக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தின நாளே என்ன செய்வோம்? அடுத்த நாளுக்குரிய தோசையோ இட்லியோ சுடுவதற்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். ஒரு சாதாரண தோசைக்கும் இட்லிக்கும் இவ்வளவு ஆயத்தப்படும் பொழுது நம்முடைய ராஜாதி ராஜா, இந்த உலகத்தையே உருவாக்கின ராஜா, நம்மையும் இந்த உலகத்தில் உருவாக்கின அந்த தேவாதி தேவன் நியாயாதிபதியாய் வரப்போகின்றார். நம்மை அவரோடு கூட அழைத்து செல்ல வரப்போகின்றார். அந்த பரலோக வாழ்வை நமக்கு தர அவர் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவே அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை அந்த தூதர்களே அறிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் வருவார், எப்பொழுதுதான் எந்த நாளில் தான் வருவார் என்று சொல்லி அறியாத நிலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அந்த ஆண்டவரோடு கூட சேர்ந்து அந்த பரலோக வாழ்விற்கு வாழ்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நிச்சயமாக அவர் சீக்கிரமாய் வரும்பொழுது நம்முடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பற்றிக்கொள்வோம், அவரை நாம் பற்றிக்கொள்வோம். இரண்டாவது நாம் விழித்திருப்போம், மூன்றாவது நாம் ஆயத்தமாயிருப்போம். தேவனாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் தாமே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்மை பற்றிக்கொள்ளவும் நம்மை விழித்திருக்கவும் நம்மை நாம் ஆயத்தப்படவும் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்தி இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி நாம் அவரோடு கூட தங்கி தாபரிக்க தேவன் தாமே உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கின்ற உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கின்றோம். விசேஷமாக இந்த டிசம்பர் 1 அருமையான ஒரு வாக்குத்தத்த செய்தியை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இந்த காலை நேரத்திலும் இந்த டிசம்பர் 1 ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வார்த்தை நீர் தந்தீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர்,
ஆம் ஆண்டவரே, அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக விழித்திருந்து ஆயத்தமாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே நீர் வரும்பொழுது எங்களுக்காக நீர் ஆயத்தமாய் வைத்திருக்கின்ற ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்தும் மக்களாக இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நாங்கள் வாழ எங்கள் தேவன் தாமே கிருபை பாராட்டுவீராக. உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Yeah.